ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் பியில் சாப்டர் 9 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பார்ட் பியில் இருக்கக்கூடிய சாப்டர் 9. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் பியில் 8 சாப்டர் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். தென் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஓவரால் இருக்கக்கூடிய 21 சாப்டருமே நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம், சரியா? ஸோ ஒருவேளை அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு நான் அதை நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் எல்லா வீடியோஸுமே பார்த்துக்க முடியும், சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, முதல் கேள்வி, நாட்டுப்புற பாடலை டாஸ் என்றும் கூறுவர். நாட்டுப்புற பாடலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ரெண்டாவது, நாட்டுப்புற பாடலினுடைய வகைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பொதுவாக நிறையா சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா தாலாட்டு பாட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு தாலாட்டு பாடல்கள். செகண்டு வந்து விளையாட்டு பாடல்கள். தென் மூணாவது தொழில் பாடல்கள். தென் நாலாவது சடங்கு பாடல்கள். தென் ஐந்தாவது கொண்டாட்ட பாடல்கள். ஐந்தாவது என்ன? குண்டாட்ட பாடல்கள். தென் ஆறாவது வழிபாட்டு பாடல்கள். ஆறாவது என்ன? வழிபாட்டு பாடல்கள். தென் அதுக்கடுத்து ஒப்பாரி பாடல்கள், சரிங்களா? ஒப்பாரி பாடல்கள். இது எல்லாமே நமக்கு வந்து இதுக்கான டைப்ஸாக சொல்லியிருப்பாங்க. மூணாவது, உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் என்ற பாடலை இயற்றிய நபர் யார்? சரியான பதில் திருமூலர். சரியான பதில் என்ன? திருமூலர். தென் அடுத்த கேள்வி 4, திருமூலரினுடைய திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை? திருமூலரினுடைய திருமந்திரம் அப்படிங்கிறது 10வது திருமுறை. தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூல், தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமந்திரம். திருமந்திரம். ஸோ அந்த 3000 அப்படிங்கிற பாடல்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தமிழ் 3000. ஆறாவது கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அது எதில் சொல்லியிருக்குது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது எந்த நூலினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா திருமந்திரத்தினுடைய புகழ்மிக்க ஒரு தொடர் தான் சொல்லியிருப்பாங்க. திருமந்திரத்தினுடைய புகழ்மிக்க ஒரு தொடராகத்தான் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. முத்தேன், மூன்று தேன் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று கொம்புத்தேனை மென்ஷன் பண்ணியிருப்போம், ஒன்று கொம்புத்தேன், இன்னொன்று மலைத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், நெக்ஸ்ட் வந்து கொசுத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், இந்த மூணையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எட்டாவது தாலாட்டு. எட்டாவது தாலாட்டு அப்படின்னா என்ன? பொதுவாக அதுக்கான பொருள் அர்த்தம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தால் ப்ளஸ் ஆட்டு அப்படிங்கிறத பிரித்து எழுதியிருப்பாங்க. இதாவது நாவு, தால்னா நாவு சொல்லுவாங்க, நாவு அதாவது நாக்கு. நாவை அசைத்து பாடுவது அப்படிங்கிறதான், சரிங்களா? நாவை அசைத்து பாடுவதற்கு பேர் தான் தாலாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்பதாவது கேள்வி, பாயும் புயல், பனிமூட்டம், காயும் கதிர், கட்டுமரம், மின்னல் வரி, பிடிக்கக்கூடிய மீன்கள், முழு நிலவு, மூச்சடக்கக்கூடிய நீச்சல், தொழுக்கூடிய தலைவன், தொழும் தலைவன், இதில் பொதுவாக இதில் எந்த இயற்கையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த பாடலில் ரொம்ப தெளிவாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய பாயும் புயலை இவங்க எதை நினச்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஊஞ்சல் போல் நினச்சிப்பாங்க. பாயும் புயல் எப்படி நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதான் ஊஞ்சல் மாதிரி நினச்சிப்பாங்க. பனியோட பனிமூட்டம் அப்படிங்கிறது, பனி மூடி இருக்கக்கூடியது என்ன சொல்லிடுவாங்கன்னா உடல் இருக்கக்கூடிய போர்வை மாதிரி நினச்சிப்பாங்க. உடல் போர்வை மாதிரி போத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. காயும் கதிர், காயும் கதிர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா கூரையை மென்ஷன் பண்ணிடுவாங்க. காயும் கதிர், கூரை. கட்டுமரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வாழும் வீடு, கட்டுமரம் அப்படின்னா வாழும் வீடு அப்படின்னு சொல்லுவோம். மின்னல் வரி அப்படின்னா அரிச்சுவடி, மின்னல் வரி அப்படிங்கிறது அரிச்சுவடி. பிடிக்கக்கூடிய மீன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கான பொருட்கள், நம் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் முழு நிலவு, முழு நிலவு அப்படிங்கிறது கண்ணாடி, முழு நிலவு அப்படிங்கிறது கண்ணாடியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூச்சடக்கக்கூடிய நீச்சல் தான் இவங்க செய்யக்கூடிய யோகம் மாதிரி. தொழக்கூடிய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய வானமாக விளங்கக்கூடிய பெருவானம், அந்த பாடலில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் நெய்தல் திணையை நிலம், மக்கள், தொழில், பூ. நெய்தல் திணையினுடைய நிலம், தென் அதுக்கடுத்து அதுக்கான மக்கள், தென் அவங்களுக்கான தொழில், தென் அவங்களுக்கான பூ அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ பொதுவாக நெய்தல் திணை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிலத்தை வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும். மக்கள் யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பரதவரை மென்ஷன் பண்ணுவாங்க, தென் பரத்தியரை மென்ஷன் பண்ணுவாங்க. பரதவர் மற்றும்
பரத்தியர். இவங்களுக்கான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன் பிடித்தல் அப்படிங்கிறதான் இவங்களுக்கான தொழிலாக சொல்லுவாங்க. தென் இவங்களுக்கான பூ என்ன பூ சொல்லுவாங்கன்னா தாளம்பூ. இவங்களுக்கான பூ என்ன பூனா தாளம்பூ சொல்லுவாங்க. தென் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்த நபர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்த நபர் சு சக்திவேல். சு சக்திவேல். தென் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு எனும் கதைப்பாடலை நூலை கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்ட நபர் யார்? பன்னிரெண்டாவது கேள்விக்கு நா வானமாமலை. நா வானமாமலை. தென் பொக்கிசம் சாஸ்தி விசாரம் சிங்காரம் அப்படின்னா என்ன? ஸோ பொக்கிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடமொழி சொல்லுக்கான பொருள் செல்வம், சாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளுக்கான அர்த்தம் வந்து மிகுதி, விஸ்தாரம் அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருள் வந்து பெரும் பரப்பு, சிங்காரம் அப்படின்னா அழகு, சிங்காரம் அப்படின்னா அழகு. தென் சித்தர்களுள் ஒருவராக கருதப்படக்கூடிய முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமூலர். இதை நமக்கு மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க, இதை நான் நார்மலாக சும்மா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. திருமூலர். தென் நமன் சித்தம் நம்பர் நானோமே உய்மீன் ஈயில் படமாட கோயில் அப்படின்னா பொருள் அப்படிங்கிறதான் கேள்வி. நமன் அப்படின்னா யமன், சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்தம் அப்படின்னா உள்ளம், நம்பர் அப்படின்னா அலிய, நம்பர் அப்படின்னா அடியார், நானாமே அப்படின்னா கூசாமல் சரியா. தென் உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள், உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள், ஈயில் அப்படின்னா வழங்கினால், ஈயில் அப்படின்னா வணங்கினால். தென் படமாட கோவில் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில் அப்படிங்கிறது தான் படமாட கோவில் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில் அப்படின்னா தான் படமாட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். தென் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டாஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். யாரை கண்டு? நமனை. நமன் அப்படின்னா யமனை மென்ஷன் பண்ணுவாங்கள்ல. ஸோ நமனை கண்டு அறநெறியில் வாழ்பவர்கள் நமனை கண்டு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 17 சித்தர் என்பதில் சித் என்பதனுடைய பொருள் என்ன? சித்தரில் சித் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களினுடைய தலைவர் சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? அகத்தியர். தென் 19 யார் பாடிய பாடல்கள் ஞானப்பா மாலை என வழங்கப்பட்டது? யார் பாடியது ஞானப்பா மாலைன்னு சொல்கிறோம்? சேம், நம்மளுடைய அகத்திய, நம்மளுடைய அகத்திய. தென் பட்டினத்தரை பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் யார்? யார்? 20 பத்திரகிரியார். பத்திரகிரியார். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்? வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். ஒவ்வொரு பாடலிலும் கண்ணம்மா என்ற விழிச்சொல்லை பயன்படுத்தியவர் யார்? அழுகினி அழுகுனி சித்தர். அழுகுனி சித்தர். சித்தர்களில் பஞ்சமர் என்று குறிப்பிடப்படுபவர், பஞ்சமர் அப்படின்றது பஞ்ச்னா அஞ்சு, பாஞ்ச் அஞ்சு, அதை யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று திருமூலரை மென்ஷன் பண்ணுவாங்க, தென் சிவவாக்கிய, தென் சிவவாக்கிய, தென் பட்டினத்தார், தென் திருமாளிகை தேவ, திருமாளிகை தேவ, தென் கருவூரார், தென் கருவூரார். இவங்க தான் பஞ்சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்று கூறுவது எந்த நூல்? சரியான பதில் தேவாரம். 9 திருமுறையில் திருவிசைப்பா பாடியவர் யார்? சரியான பதில் கருவூரா. சரியா? சரிப்பா, இவ்வளோ தான்ப்பா இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேள்விகள், இந்த தலைப்பு 9 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேள்விகள். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து 10 தலைப்பு பார்க்க போகிறோம். பட் இந்த 9 தலைப்புகள் நாளைக்கு பார்க்க இருக்க வேண்டிய 10 தலைப்புகள் இது எல்லாமே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஓல்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாகணும் சரிங்களா. அட்லீஸ்ட் நம்ம வந்து 2010
அதர்வைஸ் 2012 இந்த காலகட்டத்தில் இருந்தாவது நம்ம வந்து பார்த்தாகணும். நான் உங்களுக்கு இது எல்லாமே ஸோ 2008 ஆரம்பித்து 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே தனித்தனி தலைப்பு வாரியாக தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? தனித்தனி தலைப்பு வாரியாக. இப்போ உதாரணத்துக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல இருக்கக்கூடிய 21 சப்டாபிக் தனியாக கொடுத்துருக்கேன், பார்ட் பியில் இருக்கக்கூடிய 10 சப்டாபிக், பார்ட் சியில் இருக்கக்கூடிய 21 சப்டாபிக், மொத்தம் இந்த 52 சப்டாபிக்குமே 52 கேட்டகரியாக கொடுத்து இந்த 52லையும் ஒவ்வொரு தலைப்புலையும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன், சரியா? அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு தலைப்பையும் நீங்கள் வந்து தெள்ள தெளிவாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி புக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கே நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் தெள்ள தெளிவாக படித்து பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த புக்குமே நீங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அந்த புக்கை நீங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் புக் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கான டீடைல் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுவாங்க. சோ அது மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய புக்கோட காஸ்ட் 300 ரூபீஸ் தான், உங்களுக்கு கொரியர் சார்ஜும் சேர்த்துதான், சரிங்களா? கொரியர் சார்ஜும் சேர்த்தே உங்களுக்கு 300 ரூபீஸ் அப்படிங்கறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது மூலமா நீங்க புக்கை பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு எஸ்டி கொரியர் மூலமா புக் அப்படிங்கறது உங்க வீட்டுக்கே வந்துடும். நீங்க வந்து ஒவ்வொரு தலைப்பு வாரியா நீங்க வந்து டெஸ்ட் அப்படிங்கறது எழுதி பார்க்கறதுக்கும் யூஸ் ஆகும், அதர்வைஸ் தலைப்பு வாரியா படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த புக்கை மறக்காம எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் நமக்கு கம்பல்சரி, தென் அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின் கம்பல்சரி. இந்த 6th to 12th புக்கும் இந்த ஓல்டு கொஸ்டினும் இதில் நியூ புக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டு ஓல்டு புக்கோட ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க, ஓல்டு கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா தமிழில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 98+ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வந்தே ஆகும், வேறு எந்த டவுட்ஸும் இல்லை, சரிங்களா? நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் தெளிவாக படிச்சிருக்கணும், 6th to 10th வரைக்கும் உடைய ஓல்டு புக்கை நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கணும், தென் ஓல்டு கொஸ்டின்ஸ். இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா உங்களுடைய மார்க்கை 98 கம்மி பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த விஷயம் தெளிவாக தெரியும்னா தமிழில், ஓகேவா? அது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஸோ ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த ஓல்டு கொஸ்டின் டாபிக் வைஸை நீங்கள் பிரித்து பார்க்குறதுலாம் கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும், ஏன்னா அதுவே நம்ம வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் நம்ம வந்து பிரித்து வச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா ஜஸ்ட் 8489637338 அப்படின்னு சொல்லி இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த புக் அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். அது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு தலைப்பும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பார்ட் பியில் இருக்கக்கூடிய 10th சாப்டர் உங்களுக்கு முடியுது. இந்த 10th சாப்டரோட உங்களுக்கு வந்து பார்ட் சி அண்ட் பார்ட் பி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிருது. தென் இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் 6 மணிக்கு உண்டான கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ அதோட கண்டென்ட்டாக இருக்கட்டும் மற்ற டைமாக இருக்கட்டும் எல்லா டைம்லேயும் உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண போகிறோம், ஃபுல் வீடியோவாக இல்லாமல் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா கேள்விகளையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக நம்மளுடைய அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும், அதர்வைஸ் நீங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸாக பார்த்துக்க முடியும். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஓல்டு கொஸ்டின்ஸோட ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஒரே ஷார்ட்ஸில் 40 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து 6 to 7 கேள்விகளை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, டக்கு டக்குன்னு ஈஸியாக ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இந்த ஷார்ட்ஸில் மேக் பண்ணப்படுற அத்தனை கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து மெயின் வீடியோலையும் அப்லோட் பண்ணுவேன், ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப வளவளவளவளன்னு சொல்லிட்டு டைம் எடுக்காமல் அந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெல தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய தமிழன் ராஜ் ஐஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நண்பர்களுக்கும் மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நிமிஷத்தில் முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை அங்கே வந்து மீட் பண்ணணும். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.